Welcome back to Vera's Tales. இன்னைக்கு நீங்க பார்க்க போற வீடியோ வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனல், ஒரு மோட்டிவேஷனல், நீங்க என்ன பேர் வேணா இது சொல்லலாம். அதாவது நம்ம நிறைய நாட்கள் வந்து நம்ம போட்ட எஃபோர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம செஞ்ச வேலைக்கு வந்து பலன் கிடைக்காம இருக்கும்போது நம்ம வந்து ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். என்னடா இவ்வளோ நாள் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம், இவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கோம், ஆனால் நமக்கு ஒன்றுமே நமக்கு ரிசல்ட் வரலையே அப்படின்னு நினைக்கும்போது ஆப்வியஸ்லி வி வில் ஃபீல் லோ இல்லை. ஸோ அந்த மாதிரி நாட்களில் வந்து உங்களை பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு, உங்களோட நம்பிக்கை அண்ட் தன்னம்பிக்கையை வந்து வளர்த்துக்கிறதுக்கான ஒரு குட்டி ஸ்டோரியை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னடா அவர் சொன்ன குட்டி ஸ்டோரி நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இது வேறு குட்டி ஸ்டோரி, கேளுங்க. அதாவது நான் ஒரு நாள் வந்து ரொம்ப ஃபீல் ரொம்ப லோவாக இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சொன்ன கதை இது. ஸோ கேட்டோடனே அப்படியே எனக்கு புல் அரைச்சிட்டு அடடா சூப்பரில் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த கதையை தான் இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ கதையை வந்து ஃபுல்லாக கேளுங்க, அப்போ வந்து எண்டிங்கில் வந்து யூ வில் ஃபீல் பெட்டர், ஒரு ஒரு நமக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும் ஸ்டோரியோட எண்டில். ஸோ ஸ்டோரியை என்னென்னு நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கடைசியில் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது மூலமா எனக்கு நீங்கள் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் ஊட்டுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்துக்கலாமா? இந்த கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு இராணுவ வீரர், அதாவது நம்ம சோல்ஜர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஜெட் விமானத்தில் வந்து தனியாக வந்து வந்துட்டுருக்காங்க. ஒரு சில காரியங்களுக்காக என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, பறந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா சில பிளேன்ஸில் வந்து அந்த ஜெட்டில் வந்து நிறைய ஏதோ சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, மோட்டார்ஸ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அவரால் வந்து தொடர்ந்து அதை வந்து ஓட்ட முடியல, ரன் பண்ண முடியல. ஸோ எங்கேயாவது கண்டிப்பாக லேண்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்து வந்துடுச்சு. ஸோ எங்கடா லேண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஏன் நேரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் லேண்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிளேன் ஜெட் வந்து வெடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஸோ வந்து பக்கத்தில் என்ன இது இருந்தாலும் பரவாயில்ல, நிறுத்தக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுனால அவர் வந்து பக்கத்தில் பார்த்தா ஒரு பாலைவனம் தான் இருந்தது, பெருசாக சுற்றி கீழே பார்த்தா ஃபுல்லாக வந்து லேண்ட்ஸ்கேப். ஸோ பரவாயில்ல, நம்ம நிறுத்திட்டு நம்ம ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஜெட்டை வந்து என்ன பண்ணிடுறாரு, வந்து அந்த பாலைவனத்தில் அதாவது ஃபுல் டெசர்ட்டில் வந்து நிறுத்திடுறார். இறங்கிட்டு பார்த்தா சுற்றி முற்றி எதுவுமே இல்லை, மரம் இல்லை, சுற்றி பார்த்தா அப்படி பிளெயினாக இருக்குது. சரி பரவாயில்ல, நம்ம இவ்வளோ தூரம் வெடிக்க இருந்த ஜெட்டை வந்து நம்ம அழகாக வந்து நிறுத்திட்டோம். ஸோ வாங்க நம்ம என்ன தான் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேகை வந்து எடுத்துக்கிட்டு அவர் வந்து போயிட்டே இருக்கார். ரொம்ப தூரம் நடந்துட்டார், பார்த்தா ரொம்ப களைப்பாயிடுச்சு, பசியாயிடுச்சு, தாகமாயிடுச்சு. ஸோ யூஸ்வலி வந்து சோல்ஜர்ஸ் வந்து தனக்கு தேவையான பொருட்கள் வந்து கண்டிப்பாக பேக்கில் வச்சுருப்பாங்க. ஐ மீன் எசென்ஷியலாக இருக்கக்கூடிய கொஞ்சம் வாட்டர், கொஞ்சம் பிரெட், அது மாதிரி வந்து தேவையான பொருட்கள் வந்து கண்டிப்பாக அவங்க பேக்கில் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் இருந்த கொஞ்சம் பிரெட்டு, கொஞ்சம் தண்ணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்படி நடந்தே போகிறார். ஏன்னா எந்த வழி எதுவுமே அவருக்கு தெரியல, ஃபுல்லாக வந்து எந்த பக்கம் திசை பக்கம் போகிறோன்னு கூட அவருக்கு தெரியவே இல்லை. ஸோ போயிட்டே இருக்கும்போது இப்படியே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடுச்சு, ரொம்ப களைப்பாயிடுச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் உறங்குறாரு, ரெஸ்ட் எடுக்கிறாரு, அகைன் நடக்கிறாரு, சாப்பிட்றாரு. இப்படியே வந்து போயிட்டே இருக்கும்போது இதுக்கு மேலே என்னால் முடியலப்பா சாமி, என்னால் இதுக்கு மேலே முடியவே இல்லை, நடக்கவே முடியாது, என்ன இவ்வளோ தூரம் வந்துட்டோம், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வந்துட்டோம், ஆனால் பட் ஒன்றுமே நமக்கு யாருமே ஹெல்ப் பண்ணுற மாதிரி எதுவுமே நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா ரொம்ப தூரத்தில் வந்து அவர் நிற்கிற இடத்துல இருந்தே அதுக்கப்புறமும் வந்து ரொம்ப தூரத்தில் வந்து ஒரு சின்ன ஹட்டு வந்து தெரியுது அவருக்கு. ஸோ பரவாயில்ல, நம்ம இவ்வளோ தூரம் இன்னும் தூரம் இருந்தாலும் நமக்கு கண்ணுக்கு வந்து ஒரு சின்ன நம்பிக்கை தெரியுது, நம்ம அங்கே போய் பார்த்துடலாம் என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு மறுபடியும் கிளம்புறாரு. மனம் தளராமல் அந்த நம்பிக்கை அதோட வந்து போயிட்டே இருக்காரு. ஸோ அந்த ஹட்டு பக்கத்துலேயும் வந்துட்டார். ஹட்டை பார்த்தா ஹட்டில் யாருமே இல்லை, ஹட்டில் எந்த திங்ஸும் இல்லை. ஆனால் பட் அந்த ஹட்டுக்கு பக்கத்தில் ஒரு அடிப்பம்பு இருக்குது. யூஸ்வலாக வந்து நம்ம கிராமத்தில் அந்த சைடெல்லாம் பார்த்துருப்போம், இப்போ இருக்கிற கிட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்கன்னு தெரியல, மேபி புக்ஸில் மட்டும்தான் அவங்களால பார்க்க முடியும். அடிப்பம்பு நம்ம வந்து அடித்தா அதில் தண்ணி வரும் இல்லையா, ஸோ அந்த அடிப்பம்பு மட்டும் இருக்குது. அவர் பார்த்தா அதில் தண்ணி வர்றதுக்கான ஒரு இதே இல்லை,
ஏன்னா ஒரு வாய்ப்பே இல்லாத மாதிரி இருக்கு. பட் அந்த அந்த இடத்துக்கு சில நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க, யாரோ கொஞ்சம் பேர் வந்துட்டு போயிருக்காங்கிற தடங்கள் மட்டும் இருக்கு. ஏன்னா யாருமே வராத இடத்துக்கு மிருகங்களோ இல்லை மனுஷங்களோ ஏதாவது போனால் சில சில எவிடன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு யாரோ வந்துட்டு போன தடம் மட்டும் இருக்கு. பட் ஆனால் அந்த பைப்பு மட்டும்தான் இருக்கு, ஹட்டு மட்டும்தான் இருக்கு. பட் ஆனால் அந்த பைப்பு அடிப்பம்புக்கு மேலே ஒரு ஒரு ஃபுல் பாட்டிலில் வந்து தண்ணி இருக்கு. இவருக்கு பார்த்தோன்னே அப்பா இவ்வளோ தாகத்தோடு நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டோம், பட் நம்மளுக்கு ஃபுல் பாட்டிலோட தண்ணி இருக்குன்னொடனே டக்குன்னு வந்து எடுத்து குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பக்கத்திலே வந்துட்டு ஒரு சென்டென்ஸ் வாசகம் வந்து எழுதியிருக்கு. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, இந்த தண்ணியை எடுத்து அடிப்பம்பில் ஊற்றி நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணி வரும், அப்படி நிறைய தண்ணி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. யூஸ்வலாக நிறைய பேருக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்கும், அடிப்பம்பில் வந்து தண்ணி வரணும்னா ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், அப்புறம் அடித்தா தான் வந்து தண்ணி வரும். ஸோ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் ஐம் டெல்லிங் யூ திஸ். ஸோ வந்து என்ன பண்ணுறாரு, இவருக்கு வந்து ஒரே குழப்பம். இப்போ வந்து அந்த தண்ணியை பிடிச்சி முடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு நடக்கலாமா, இல்லை இந்த சொன்ன எழுதியிருக்கிற மாதிரி வாசகத்தை படி தண்ணியை எடுத்து அந்த பைப்பில் ஊற்றி நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பம். ஏன்னா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஊற்றுனா தண்ணி வரும்னு போட்டிருக்கு, பட் ஆனால் அது உண்மையாக தெரியல, நம்பலாமா நம்பக்கூடாதா இருக்கா இல்லையாங்கிற மாதிரி அவருக்கு ஒரே குழப்பம், ஒரு பதட்டம். ஏன்னா வந்து டெத் ஆர் லைஃப்ங்கிற மாதிரி நம்ம வந்து இந்த இடத்துல தண்ணி கிடச்சி அவர் போனார்னா பிழைக்க முடியும், ஏன்னா எவ்வளோ காலம்தான் நம்ம டெசர்ட்டில் வந்து உயிர் வாழ முடியும், ஒன்றுமே இல்லாமல் இல்லையா. ஸோ வந்து என்னதான் பண்ணலான்னு சொல்லிட்டு சரி நம்பிக்கையோட சரி இது எழுதி இருக்குல்ல கண்டிப்பாக ஏதோ ஒரு உண்மை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இதை விட வந்து நான் இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக எனக்கு ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு அந்த பாட்டில் தண்ணியை எடுத்து அடிபம்பில் ஊற்றி அடிக்க ஆரம்பிக்கிறார். அடிக்கிறார் அடிக்கிறார் அடிக்கிறாருக்க ரொம்ப நேரம் அடிக்கிறார், பட் தண்ணி வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. பட் அப்பவும் கொஞ்சம் ஒரு நெருடல் இருந்தது, என்ன தண்ணி வரலையே, ஒருவேளை தண்ணியை குடிச்சிருக்கலாமோ நம்ம ஊற்றி ஏமாந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இல்லை இல்லை கண்டிப்பாக வந்து நம்ம அடித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எகைன் வந்து ஃபுல் ஃபோர்ஸாக அவளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அடிக்கிறாரு. பார்த்தா டப்புன்னு அவ்வளோ பீச்சிட்டு அந்த பைப்புலேருந்து ஃபுல்லாக வந்து தண்ணி வருது. இவளுக்கு ஒரே ஹாப்பி, ஏன்னா வந்து நம்ம ஒருவேளை அந்த தண்ணி எடுத்து அந்த பாட்டில் இருக்கிற தண்ணியை எடுத்து மட்டும் குடிச்சிட்டு போயிருந்தாருன்னா அவ்வளோதான், அதோட முடிஞ்சிச்சு. பட் ஏன்னா இந்த இப்போ வந்து அவர் பாட்டில் இருக்கிற தண்ணி போக அவ்வளோ தண்ணி கிடச்சிருக்கு அவருக்கு. ஸோ வந்து நல்ல வேலைக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை நம்ம வச்சோம், வீண் போகலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, முடிஞ்ச வரைக்கும் அவர் தாகம் தீர்ற வரைக்கும் தண்ணியை நல்லா குடிச்சிட்டு என்ன பண்ணுறாரு, அங்கே மேலே இருந்த வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு எடுத்தார் இல்லையா, குடிக்கிறது பம்பில் தண்ணி ஊற்ற எடுத்தார் இல்லையா, அந்த டப்பாவையும் எடுத்து அதுலேயும் தண்ணி பிடிச்சி வச்சுட்டாரு. வச்சுட்டு சரி நமக்கு அப்புறம் அவகிட்ட இருந்த பாட்டில்ஸில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கிட்டாரு தண்ணியை வந்து. சரி இனி போகணும் இல்லையா ரொம்ப தூரம், அதனால் எவ்வளோ தூரம் போகணும்னே தெரியாது அவருக்கு, அதனால் அந்த பாட்டில்ஸ் எல்லாமே தண்ணி ஃபில் பண்ணிக்கிட்டாரு. ஃபில் பண்ணிட்டு அவருக்கு அவருக்கு வந்து என்ன திருப்தி அப்படின்னா, நம்ம மேலே நம் நம்பிக்கை வச்சு இவ்வளோ தூரம் வந்து நம்ம வந்தது வீண் போகலை. எதனால் வீண் போகலை, அவர் மேலேயே வச்ச நம்பிக்கை அப்புறம் வந்து விடாமுயற்சியினால தான் இந்த வந்து தண்ணி அவருக்கு வந்து கிடைச்சது. இனி இல்லைன்னா அந்த ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து குடிச்சிருந்தாருன்னா அதோட போச்சு, இனி வர்றவங்களுக்கும் அது வந்து ஒரு உதவி இல்லாமல் போயிருக்கும். அதனால என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய காரியம் செய்கிறாரு. என்ன செய்கிறாரு அப்படின்னா, அந்த எழுதியிருந்தது இல்லையா அந்த பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் வாசகம் எழுதியிருந்தது இல்லையா, இந்த தண்ணியை எடுத்து இந்த பைப்பில் ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே அவர் எழுதுறாரு, பிலீவ் இட் ஒர்க்ஸ் அப்படின்னு எழுதுறாரு, நம்புங்க இதை கண்டிப்பாக நடக்கும். அதே தாங்க நான் சொல்கிறேன், எவ்வளோ பெரிய மேஜிக்கல் வேர்ட்ஸ் இல்லையாங்க, நம்ம வந்து நம்மளால் முடியும் அப்படிங்கிறத நம்புறது தான் நமக்கு வந்து நாம் நமக்கு செய்கிற ஒரு பெரிய விஷயமா நான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க உன்னால் முடியும்னு சொல்லுவாங்க, சில பேர் உன்னால் முடியாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் பண்ணுற வேலை எதுவாக இருந்தாலும் சரிதாங்க, அந்த வேலையில் விடாமுயற்சியும் நம்பிக்கையும் ஒரு உண்மையான உழைப்பும் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் போய் சேருவீங்க. இந்த கதையை படித்தோடனே உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல, பட் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப பூஸ்டப்பாக இருந்தது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து ஒர்க் போட்டுகிட்டே இருப்போம், நம்மளோட எஃபர்ட்ஸ் போட்டுகிட்டே இருப்போம், நிறைய ஒர்க் பண்ணுவோம், அதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் ஹோம்ஒர்க் எல்லாம் நிறைய பண்ணுவோம், பட் ஆனால் ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு சம்டைம்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. பட் ஆனால் அதுக்கான ரீசன் என்னென்னா, நம்ம வந்து வெற்றி வந்து நம்ம ரொம்ப பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். நம்ம வந்து எங்கள் அப்பா கூட ஒரு சின்ன வயசில் ஒரு கதை சொல்லுவார், அதாவது 12 அடியில் வந்து தங்கம் இருக்குன்னு தெரியும்,
நிறைய பேர் வந்து அதில் வந்து கலந்துக்கிட்டு அதை போட்டி போட்டு அந்த 12 அடியில் இருக்கிற தங்கத்தை எடுக்கணும்னு போராடுவாங்க. பட் சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணிடுவாங்க, 8 அடி தோணும் போதே என்னடாப்பா இது அப்படின்னு சொல்லி சில பேர் விட்டுருவாங்க. சில பேர் 10 அடி வரைக்கும் வந்துட்டு இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி போவாங்க. ஆனால் அந்த 12வது அடி வரைக்கும் தோன்றாங்க பாருங்களேன், அவங்களுக்கு தான் அந்த தங்கம் கிடைக்கும். ஸோ கடைசி வரைக்கும் நம்மளோட எந்த இலக்கு, அந்த இலக்கு நம்ம ஒரு எய்ம் வச்சுருப்போம் இல்லையா, இதுதான் நம்மளோட எய்ம், இதுதான் நம்மளோட சக்ஸஸ்ன்னு நம்ம ஒன்று முடிவு பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அது எதுவாக வேணும் இருக்கலாங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், போயிட்டே இருக்கணும். யார் என்ன தடை வந்தாலும் உழைப்பு முயற்சி உங்களோட ஹார்ட் ஒர்க் இதை வந்து போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட பயணம் நேராக உங்களோட சக்ஸஸுக்கு தான் அங்கே கூட்டிகிட்டு போக முடியும். கண்டிப்பாக அங்கே தான் நீங்கள் போய் சேருவீங்கிறத மறந்துடவே மறந்துடாதீங்க. இப்போ வந்து நான் எனக்கு வந்து என்னோடய ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அப்படி தான், நான் வந்து ஏன்னா இந்த லாக்டவுனில் தான் நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா இப்போ அப்போ வந்து என்னோடய செகண்ட் பேபி வந்து ரொம்ப சின்ன பொண்ணு, என்னால் வேலைக்கு போக முடியாது. ஆல்ரெடி லாக்டவுன் வந்து நிறைய பேருக்கு ஒர்க் இல்லை வேலை இல்லை அப்படிங்கும்போது என்னோடய ஜாப் ரிலேட்டட் ப்ரொஃபஷன் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் ரிலேட்டட் வேற. ஸோ இந்த டைமில் வந்து புதுசாக நான் போய் வேலைக்கு நான் தேடி என்னால் போக முடியுமான்னு தெரியல. பட் ஆல்ரெடி ஐ ஹாவ் அ பிளான் டு ஸ்டார்ட் அ டே கேர், வந்து ஒரு மாண்டசரி டே கேர் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐ ஹாவ் அ பிளான். பட் ஆனால் அது எதுவுமே இப்போ பண்ண முடியாது, ஏன்னா பேபி ஒன்ஸ் வந்து பெருசாகிற வரைக்கும் ஐ கான் டூ எனி திங் இல்லை. ஸோ வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது என்னடா பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஐ ஹாவ் திஸ் இது, ஏன்னா என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க நீ தான் நல்லா குக் பண்ணுறியே நீ வந்து சேனல் ஆரம்பி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனது தான் இந்த வெரோஸ்டீஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சொன்னாங்க என்னடா குக்கிங் சேனல் நிறைய இருக்குது நீ இன்ன மாதிரி பண்ணிகிட்ருக்க குக் பண்ணி போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நான் கேட்கவே இல்லைங்க. எனக்கு வந்து ஒரு டைமில் வந்து எனக்கு ரீச் ஆகவே இல்லை, குக்கிங் வந்து வீடியோஸ் நல்லா இருந்தாலும் என்னோடய குக் வீடியோஸ் வந்து ரீச் ஆகவே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன், என்ன பண்ணணும்னு யோசித்தேன். நமக்கு வந்து நம்மளோட ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஏன் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கல அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டு யூ கேன் டூ. அப்புறம் தான் ஸோ என்னோட படிப்பு, நான் படித்த படிப்பு, என்னோட நாலேஜ் வச்சு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணால் என்னன்னு சொல்லிட்டு தான் அப்பார்ட் ஃப்ரம் குக்கிங் ஐ எம் ஸ்டார்டட் டு ஷேரிங் ஆல் த இன்ஃபர்மேஷன் தட் ஐ நோ ஆல்ரெடி. ஸோ இது வரைக்கும் நான் போட்ட வீடியோக்கள் எல்லாமே நான் தெரிஞ்ச எனக்கு விஷயங்கள் தான் போட்டிருக்கேன். இனி போட வீடியோக்கள் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் நான் போட போகிறேன். ஸோ வந்து இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்களோ ப்ளீஸ் பிலீவ் யுவர் செல்ஃப்னு நான் சொல்கிறேன். ஏன்னா உங்களை நீங்கள் நம்பாமல் வேறு யாருமே நம்ப போகிறது இல்லைங்க. நீங்களும் நம்பலைன்னா வேறு யார் உங்களை நம்புவா? ஸோ வந்து பிலீவ் யுவர் செல்ஃப், கண்டிப்பாக உங்களோட பலன், உங்களோட உழைப்புக்கான பலன் கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் வீட்டு வாசல் கதவை கண்டிப்பாக தட்டுங்கிறத மறந்துடவே மறந்துடாதீங்க. ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ ஆல். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து லேக் ஆகக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் எவ்ரிபடி ஒர்க்ஸ் ஹார்டுங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய எல்லாருமே எல்லா அவங்களோட தொழில்கள் பிஸ்னஸ் ஒர்க்ஸ் எது எதுனாலுமே கண்டிப்பாக ஒரு வந்து ஒரு பேஷனோட ஒரு ஒர்க்கோட வந்து ஒர்க் ஒரு முயற்சியோட ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க எங்கே லேக் ஆகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கல அப்படிங்கும்போது வர ஒரு சின்ன தடுமாற்றம் இல்லையா, அங்கே வந்து தடுமாற்றம் வரும்போது அவங்களோட நம்பிக்கை தன்னம்பிக்கை வந்து கொஞ்சம் கீழே இறங்குது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் பூஸ்ட் யுவர் செல்ஃப், நம்பி செய்யுங்க. நீங்கள் எதை செய்கிறதா இருந்தாலும் உங்கள் மேலே நீங்கள் நம்பி செய்யுங்க, கண்டிப்பாக நம்ம நல்லாவே இருப்போம். ஸோ வீடியோவை நம்ம குட்டி ஸ்டோரி நீங்கள் கேட்டிருப்பீங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத, உங்களோட இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி எனக்கு தன்னம்பிக்கையும் ஊக்கமும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் வெரோனிகா.